ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 2:10, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நம் எல்லாருக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான மாதம். கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் கேரல் ரவுண்ட், கிறிஸ்துமஸ் கீத ஆராதனை, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளின் கலை நிகழ்ச்சிகள், இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்முடைய ஆலயங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன. உங்கள் வீடுகளில் அழகான ஸ்டார் தொங்கவிட்டு கிறிஸ்துமஸ் ட்ரீ வைத்து வீட்டை அலங்கரித்திருப்பீர்கள். கிறிஸ்துமஸை வரவேற்க எல்லாரும் ஆயத்தமாக கொண்டிருப்பீர்கள். இன்றைக்கு நாம் வீட்டில் தொங்கவிட்டிருக்கும் ஸ்டாரை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தபோது கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. இதை கண்ட சாஸ்திரிகள் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டு எருசலேமுக்கு வருகிறார்கள். அங்கே ஏரோது ராஜாவாக இருக்கிறான். ஒரு ராஜா பிறந்தால் அரண்மனையில் தான் பிறப்பார் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு ஏரோதிடம் வருகிறார்கள். ஆனால் அங்கே எந்த ராஜாவும் பிறக்கவில்லை. வழியை தவறவிட்ட சாஸ்திரிகளுக்கு கிழக்கிலே அவர்கள் கண்ட நட்சத்திரம் மறுபடியும் வழிகாட்டுகிறது. பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு அது முன் செல்கிறது. அந்த நட்சத்திரம் வழி நடத்தின விதத்தை கண்டு அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைகிறார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து குழந்தை இயேசுவையும் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு தாங்கள் கொண்டு வந்த பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக படைக்கிறார்கள். இங்கே சாஸ்திரிகள் கிழக்கிலே கண்டது ஒரு நட்சத்திரம். ஒளி வீசும் அந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தியது, ஆண்டவரண்டை கொண்டு சேர்த்தது. அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வீடுகளில் தொங்க போட்டிருக்கும் நட்சத்திரம் நீங்களும் நானும் தான். வெறுமனே கிறிஸ்துமஸ் வந்தால் அழகிற்காக தொங்க போடும் நட்சத்திரம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காக ஜொலிக்கும் உயிருள்ள நட்சத்திரம். மத்தேயு 5:14, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்காக வெளிச்சத்தை கொடுக்கும் நட்சத்திரங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் யாருக்கு நட்சத்திரமாயிருக்கிறீர்கள்? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண நீங்கள் நட்சத்திரமாக இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய நட்சத்திரம் என்பதை மறந்து விடாதீர்கள். சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தது போல உங்களை காண்பவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். உங்களை பார்த்தவுடன் ஜனங்கள் ஐயோ அவனா, ஐயோ அவளா என்று ஓடி ஒழியக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு துக்கத்தை அல்ல, சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து பிறந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினது போல நீங்களும் நட்சத்திரமாய் வழிதவறி செல்லும் ஜனங்களுக்கு சத்திய மார்க்கத்தை காண்பிக்கும் நட்சத்திரமாய் வழிகாட்ட வேண்டும். அதுவும் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும் வரைக்கும் கூடவே இருந்து வழிகாட்ட வேண்டும். ஏதோ ஒரு நாளில் கடமைக்கு இயேசுவை அறிவித்து விட்டோம் என்பதல்ல, அவர்கள் ரட்சிக்கப்படும் வரைக்கும் விடாமல் வழி நடத்த வேண்டும். இன்றைக்கு உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஜொலிக்கும் நட்சத்திரமாய் அர்ப்பணிப்பீர்களா? இந்த கிறிஸ்துமஸ் நம் எல்லாருக்கும் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக இருக்கட்டும்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. எங்களை காண்கிறவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடையவும், ஆண்டவரே நட்சத்திரமாக நாங்கள் ஜொலிக்கவும், மற்றவர்களை உம்மண்டை வழிநடத்தும் நட்சத்திரமாக வாழவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, சாஸ்திரிகள் எங்கே நட்சத்திரத்தை கண்டார்கள்? ஏ கிழக்கிலே, பி மேற்கிலே, சி வடக்கிலே, டி தெற்கிலே? இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்திலும் ஒரிசாவிலும் ஊழியம் செய்து வரும் நம்முடைய ஆர்சிஎம் மிஷினரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அங்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையிலே கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் நடந்தேற உங்களுடைய ஜெபம் அதிகமாய் தேவை. தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அவர் விதமாய் ஆசீர்வதிப்பாராக.